வணக்கம். இன்னைக்கு லிட்டில் ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற நமக்கு தேவையானது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை ரொம்ப அழகான வரிகளால் செதுக்கியிருக்காரு புத்தர். அவர் சொன்ன ஒரு சில பொன்மொழிகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உன் வாழ்வில் எத்தனை கைகள் உன்னை கைவிட்டாலும் இறுதி வரை கை கொடுப்பது உனது நம்பிக்கை மட்டுமே ஆகும். நம்பிக்கை என்ற சிறு நூலிழையில்தான் நம் அனைவரதின் அன்பும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை ஒருபொழுதும் மறக்காதே. அதிகப்படியான துன்பங்களும் துயரங்களும் உன்னை நெருங்கினாலும் கவலைப்படாதே. எல்லா துயரங்களையும் ஆற்றிவிடும் சக்தி காலத்திற்கு இருக்கிறது. நம்பிக்கையுடன் செயல்படு. உன் அனைத்து முயற்சிகளும் தோற்றுப்போகிறதா? தளர்ந்து விடாதே, மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன். விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது. தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்றுப்போகும், உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால். கடைசி வரை உன் மீது உள்ள நம்பிக்கையை இழக்காதே, ஏனெனில் கடைசி வரிகளில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். இவ்வுலகில் தோற்காமல் வென்றவர்கள் எவரும் இல்லை. தோற்றுவிட்டோமே என்று கவலைப்படாமல் ஒரு முறை எப்படி வெல்வது என்று யோசி. வெற்றி நிச்சயம் ஒரு முறை உன் கையில் கிடைக்கும். நீ உன் சிறகை விரிக்கும் வரை நீ எட்டும் உயரம் யார் அறிவார்? நம்பிக்கையோடு கடினமான செயல்களையும் செய்தால் அதற்கு பெயர் வைக்க வேண்டும் என்றால் அதுதான் சாதனை. தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு. ஒரு நாள் நிச்சயம் உன் கனவை நீ அடைவாய். உன் மனதில் வலிமை மட்டுமே இருந்தால் துன்பமும் இன்பமாய் மாறும் என்பதை மறக்காதே. உன் உள் மனதிற்கு ஏதுவாக நீ உன்னுள் உயிர் கொடுக்கிறாயோ அதுவாகவே அது செயல்படும். எனவே உன்னிடம் இருந்தே முதலில் வெற்றியை அடைய நம்பிக்கை என்னும் விதையை உன் மனதிற்குள் ஆழமாக தூவி விதையிடு. என்னை வீழ்த்தவே முடியாது என்பது நம்பிக்கை அல்ல, வீழ்ந்தாலும் எழுவேன் என்பதே நம்பிக்கை. இம்மண்ணில் தவறி விழுந்த விதையே முளைக்கும் போது தடுமாறி விழுந்த நம் வாழ்க்கை மட்டும் சிறக்காதா என்ன? நம்பிக்கையோடு எழுவோம். தளராத இதயம் உள்ளவர்களுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. இவ்வுலகில் நிகழும் ஒவ்வொரு மாற்றத்திற்கு பின்பும் ஒரு விடயம் காத்து கொண்டிருக்கும். அதுதான் இவ்வுலகில் வாழும் யாரோ ஒருவரின் அசைக்க முடியாத நம்பிக்கை. தன் திறமையின் மீது ஆழமாக நம்பிக்கை கொண்ட ஒருவரின் பார்வை எதிர் உள்ளவர்களுக்கு திமிராக தோன்றினாலும் அதில் தவறில்லையே. செல்லும் பாதை சரியாக இருந்தால் நாம் தவழ்ந்து போனாலும் ஒரு நாள் வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். இவ்வுலகில் விழாமல் எவனும் எழ முடியாது. விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் தொட்டுவிடலாம். மலையில் தங்கும் மேகம் எப்படி காலையில் கடந்து போகிறதோ அதேபோல் கடலாய் சூழ்ந்த சோகமும் ஒரு நாள் நிச்சயமாக கடந்து போகும். உன் பலத்தை கண்டு பயந்தவன் ஒரு நாள் நிச்சயமாக உன் பலவீனத்தை அறிய ஆவலுடன் இருப்பான். உன் பலத்தை உறுதிப்படுத்து, பலவீனத்தை உள்ளடக்கு. நம்பிக்கையுடன் துணிச்சலோடு போராடு, உன் வாழ்க்கை உன் வசப்படும். சுமைகளை கண்டு ஒருபொழுதும் துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான் இருக்கிறது. நம்பிக்கையோடு போராடு. இது போன்று புத்தர் சொன்ன பொன்மொழிகளை கேட்கும்போது தன்னம்பிக்கை மட்டும் இல்லை, ஏதோ ஒரு அசைக்க முடியாத தைரியமும் நம்ம மனசுக்குள்ள உண்டாகும். இதே போல புத்தர் பொன்மொழிகளையும் புத்தர் கதைகளையும் கேட்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.